வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து நம்ம உப்பு இல்லாத கருவாடு எப்படி செய்யலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீன் வந்து நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னா 100 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். கொஞ்சம் சாலையும் கொஞ்சம் காணு முட்டி பண்ணான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு. இதை இந்த மீனில் வந்து நான் இந்த சாலையை மட்டும் நல்லா பொறிச்சு இன்றைக்கி குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த முட்டி பண்ணா இருக்கு இல்லையா, அதை தான் நான் வந்து கருவாடு வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கருவாடு வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி வந்து ஒரு சிசர் வச்சு நடுவில் இந்த மாதிரி வாய்க்குள்ளே விட்டு இப்படி வெட்டி எடுத்துக்கிறணும். இப்படி வெட்டி எடுத்து நம்ம பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக கருவாடு 2 நாளில் நம்மளுக்கு வந்து கருவாடு ஈஸியாக கிடச்சிரும். அது மாதிரி வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 10 ரூபா போட்டால் கூட கருவாடு வாங்கிடலாமே அப்படின்லாம் எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் வந்து நம்ம எதுக்காக வந்து இதை செய்கிறோன்னா, உப்பு வந்து அதிகமாக இருக்கும். அந்த உப்பு கருவாடை நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம உடம்புல உப்பு சத்து அதிகமாகிடும். அதனால் வந்து நம்ம கருவாடை ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க நிறையா பேர் இருக்க தான் செய்வீங்க. ஆனால் வந்து நம்ம இந்த மாதிரி உப்பு இல்லாத கருவாடை நம்ம செஞ்சு வீட்டிலேயே சாப்பிட்டுக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு வந்து ரொம்பவே நல்லது தான். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நான் வந்து அடிக்கடி வந்து வீட்டில் கருவாடு மீன் ரொம்ப யூஸ் பண்ணுறதுனாலயே நான் இந்த கருவாடு போட கற்றுக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம வெட்டி வெட்டி எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி அழகாக வந்து நம்மளுக்கு வந்துடும். இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோன்னா, நல்லா கொஞ்சம் கழுவி எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறணும். அந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். இந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கே நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிறலாம். என்னடா உப்பு இல்லாத கருவாடுன்னு சொல்லிட்டு உப்பு சேர்க்குறாங்கன்னு பார்க்குறீங்களா? நம்ம வந்து உப்பு போடுற உப்பு ஃபுல்லாக என்ன பண்ணுறோன்னா, ஓவர் நைட் வந்து நம்ம இதை ஊற வச்சு எடுத்துகிட்டு போகிறோம். ஊற வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் வந்து மறுநாள் காலையில் வந்து நம்ம எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிடணும். அதுலேயும் ஒரு தடவை இல்லை, ஒரு 5-6 டைம்க்கு மேலே நம்ம வந்து நல்லா கழுவி எடுத்துடணும். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நல்லா உப்பு கரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து 2 பக்கெட்டும் போட்டு பரட்டி எடுத்துடணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து உப்பு வந்து எல்லா பக்கெட்டுமே சேரும். உப்பு சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம உப்பை கழுவி எடுத்துடுறோம் இல்லையா, அதனால் வந்து உப்பு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி எடுத்து வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றா எடுத்தால் தான் நம்மளுக்கு அதுக்குள்ளே எல்லா மீனுக்குள்ளேயும் உப்பு சேரும். அந்த ஓடெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ஏன் எடுக்கலன்னு சொன்னால், அந்த ஓடெல்லாம் எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப வத்தல் மாதிரி ஆயிரும். அதனால தான் நான் அந்த ஓடெல்லாம் எடுக்கலை. நம்மளுக்கு வந்து ஈரப்பதமாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி வெட்ட தேவையில்லை. சும்மாவே நம்ம டைரெக்டாகவே ஊற போட்டுட்டு அப்படியே வந்து அந்த செவலும் அந்த குடலையும் மட்டும் எடுத்து கீழே போட்டுட்டு அந்த நடுவில் வெட்டாமல் ஊற போட்டோம்னா கருவாடு வந்து அந்த ஈரக்கருவாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிடைக்கும். இல்லை எனக்கு உடனே வேணும், 2 நாளில் நம்ம கருவாடு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி வந்து நம்ம வெட்டி ஊற வச்சிடலாம். சுத்தமாகவே உப்பே இருக்காதுங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நல்லா அப்படியே போட்டு அந்த தண்ணியிலையே அப்படியே ஊற வச்சிடணும். இதை வந்து நம்ம மண் சட்டி வச்சு தான் செய்யணும். என்கிட்ட மண் சட்டி இப்போதைக்கு அவைலபிளாக இல்லைன்றதுனால நான் இந்த ஈயச்சட்டி வச்சு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மறுநாள் நல்லா ஊறிடுச்சு. மறுநாள் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நல்லா கழுவி எடுத்துடலாம். கொஞ்சம் ஸ்மெல் இருக்க தான் செய்யும், பட் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா கழுவி எடுத்தோம்னா ஸ்மெல் அவ்வளோவா இருக்காது. பாருங்கள், நான் ஒரு 6 டைம் வந்து நல்லா கழுவி எடுத்துட்டேன். நம்ம எத்தனை தடவை கழுவுறோமோ அத்தனை தடவை வந்து நல்லா உப்பெல்லாம் சீக்கிரமாக போயிடும். இப்போ கழுவி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்படி ஒரு கயிறு வச்சு நல்லா இந்த பூ கட்டுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரியே அந்த மீனோட வாலில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே சுற்றி சுற்றி கட்டணும். கிட்டத்தட்ட அப்படியே பூ கட்டுற மாதிரி தான் கட்டணும். அப்படியே கட்டி வந்து ஒரு தோரணம் மாதிரி நம்ம எடுத்துக்கிறணும். பாருங்கள், இப்படி எல்லா மீனையுமே நம்ம கட்டி எடுத்துக்கிறணும். இது எதுக்காக நம்ம வந்து கட்டுறோம்னா, இப்படி தோரண மாதிரி தொங்க விட்டால் மட்டும்தான் அதில் உள்ள வந்து தண்ணியெலாம் அந்த எக்ஸஸான அந்த தண்ணி வாட்டர்லாம் அப்படியே கீழே இறங்கிரும், சொட்டு சொட்டாக கீழே வடிஞ்சிடும். நல்ல வெயில் இருக்கிற இடமா பார்த்து காய போடணும். அதே நேரத்தில் வந்து பூனை நாய் இதெல்லாம் வந்து பக்கத்தில் வராத அளவுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இந்த கருவாடு மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரி தோரணம் கட்டி தொங்க போடுவேன். மற்றபடி இந்த சாலை கருவாடு நெத்திலி கருவாடுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேறு மாதிரி மெத்தடில் பண்ணுவேன். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதுவுமே நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இங்கே மீனோட விலை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் நான் அடிக்கடி கருவாடு செஞ்சு வச்சுக்கிடுவேன். பாருங்கள், இந்த மாதிரி தோரணம் கட்டியாச்சு. இது வந்து 1 டே ஆயிடுச்சு. நான் ஈவினிங்கில் தான் இந்த கருவாடை வந்து எடுத்து பார்க்குறேன். நல்லா இப்போவுமே நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லா ட்ரை ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இருந்தாலுமே நான் வந்து நெக்ஸ்ட் டேயும் காய போட்டு தான் எடுத்தேன்.
இது வந்து மறுநாள் நல்லா காய போட்டிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, இனி இதில் உப்பே நம்மளுக்கு இருக்காது. நம்மளுக்கு வேணும்னா, நம்மளுக்கு உப்பு வேணால் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம போட்டு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம உடம்புக்கு எது ஆரோக்கியமோ அதை வந்து நம்ம கஷ்டப்பட்டனாலும் நம்ம ட்ரை பண்ணணும், அதுதான் வந்து ரொம்பவே நல்லது. ஈஸியாக காசு கொடுத்து வாங்கல ஒன்றுமே இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.